ஒரு செய்தியை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரால் ஆரம்பிக்கப்பட்டு அன்று கண்டெடுக்கப்பட்ட அற்புதமான சின்னம்தான் இரட்டை இலை. இந்த இரட்டை இலை என்பது அந்த இரட்டை இலையில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஆட்சியில் நடந்த அத்தனை நல்ல திட்டங்களும் மக்களுக்கு பதிவாகியிருக்கிறது. நான் இங்கே இந்த புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் காலத்தில் நடைபெற்ற அனைத்து நலத்திட்டங்களும் மக்கள் மத்தியில் பதிவாகி இருக்கிறது. இந்த எடப்பாடியார் அரசு வரை வழங்கப்பட்டுள்ள அனைத்து நலத்திட்டங்களும் மக்கள் மத்தியில் பதிவாகி இருக்கிறது. ஆகவே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி அம்மா, எடப்பாடியார் காலம் வரை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு என்பது மக்களுக்கான ஒரு அரசாக, மக்கள் நலன் சார்ந்த அரசாக, எல்லா பிரிவினருக்கும் ஏற்ற ஒரு கட்சியாக ஆட்சியாக நடைபெற்று வருகிறது என்பதுதான் இந்த மக்களுடைய அபிப்பிராயம் என்பதை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம். ஆனாலும் மற்றவர்கள் உணரவில்லை என்றால் அது தேர்தல் 6ஆம் தேதி அன்றைக்கும் ஏப்ரல் 6ஆம் தேதி அன்றைக்கும் உணர்த்துவார்கள். சார், இப்போ சைதாப்பேட்டை தொகுதியில் ஒவ்வொரு பகுதியும் ஒவ்வொரு இடமும் எல்லாமே நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. சோதிமா நகரம் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய திட்டம் என்ன? இந்த நகர் உருவாக்குறதே நான் தான். புரியுதா? இந்த ஜோதியம்மாள் நகர் என்ற இந்த பகுதியை உருவாக்கி இந்த பகுதியில் அன்றைக்கு ஒரு செகண்ட் அதுக்கு நன்றி தெரிவி. எப்போ என்னுடைய வாட்ஸ்அப்பை கொஞ்சம் எடுங்க, நான் உங்களுக்கு எல்லாம் காட்டுறேன். மேம் தெரிஞ்சுக்கணும்.